இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் இல்லைனா மேட்டிங் இல்லைனா கிராசிங் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும் போதும் ப்ரீட்னா எப்படி பண்ணுறாங்க டாக்ஸில் எந்த மாதிரி இருக்குன்றத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கடைசி வரலாம் பாருங்கள். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாருங்கள், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நான் உங்கள் யூ டிரைபர் விஷ்ணு. இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் டைமில் என்ன ப்ரைஸ் வாங்குறாங்க, எந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறாங்க எல்லோரும், ஒவ்வொரு டாகு கேசிஐ டாக்னா என்ன பேசிஸில் ப்ரீட் பண்ணுறாங்க, கேசிஐ இல்லாத டாக் என்ன பேசிஸில் ப்ரீட் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக் மேனேஜ்மெண்ட் பற்றியும் இல்லை மேல் டாக்ஸில் மேல் ஆர் ஃபீமேல் எது பெஸ்ட்டுன்றதை பற்றியும் நம்ம வீடியோ பேசியிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக பார்க்கும் போதோ ஒரு டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் கேசிஐ சர்டிஃபிகேட் டாக், வித்தவுட் கேசிஐ சர்டிஃபிகேட் டாக் அப்படின்ட்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ வித்தவுட் கேசிஐ சர்டிஃபிகேட் டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டாக வச்சுக்கலாம், அந்த டாக்ஸை ஷோ பண்ண முடியாது. இப்போ கேசிஐயோடு இருக்க டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய கெனல் வச்சுருக்கவங்க, கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி கெனல் வச்சுருக்கவங்க தான் ப்ரீட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு எக்ஸ்பென்ஸ் பண்ணி லேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி டாக்ஸ் வெளி கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த டாக்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், பெட் குவாலிட்டிக்கு ஒரு ப்ரைஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பெட் குவாலிட்டிலேருந்து போவோம். பெட் குவாலிட்டினா வீட்டில் பெட்டாக வச்சுருக்கலாம், சர்டிஃபிகேட் இல்லாத டாக், சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் இல்லாத டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேசிஸில் பண்ணலாங்க. ஸோ ஒன்று கேஷ் பேசிக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பப்பி பேசிக். இப்போ கேஷ் பேசிக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் பண்ணுறது ஒரு பப்பியோட ப்ரைஸ் வாங்குவாங்க. இப்போ ஒரு பப்பி வந்து பார்த்திங்கன்னா லேப்னு எடுத்துக்கிட்டால் 8000 ருபீஸ் போகுது, 8000 ருபீஸ் வாங்குவாங்க கேஷ் பேசிக்கில். இந்த 8000 ருபீஸ் எப்படி பிரிக்கிறோன்னா 6500 ப்ளஸ் 1500 ஹேண்ட்லிங் சார்ஜ். ஹேண்ட்லிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்ட்ரீட் டாக்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற வீட்டில் வச்சுருக்க டாக்ஸ் மாதிரியோ அதுவே வந்து நேச்சுரல் மேட்டிங் ஆகாதுங்க. நேச்சுரல் மேட்டிங் ஆகும்போதும் நம்மளுக்கு ஏகப்பட்ட டைம் எக்ஸ்பென்ஸ் ஆகும், டாக்ஸுங்க சண்டை போட்டுக்கும், டாக்ஸுங்க லாஸ் ஆகும், டாக்ஸுக்கு அடிப்படும், இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஹேண்ட்லெஸ், இதுக்குன்னு ஸ்டட் ஹேண்ட்லெஸ் இருப்பாங்க. இங்கே ஸ்டட் ஹேண்ட்லெஸ் வச்சு தான் நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேண்ட்லிங் சார்ஜ்ன்றது ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு ஒரு பருவத்தில் 2 டைம்ஸ் அலோவ் பண்ணால் போதுங்க, ரெண்டு வாட்டி மேட் பண்ணால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா சில டாக்டர்ஸ் 3 வாட்டி பண்ண சொல்கிறாங்க, சில டாக்டர்ஸ் 4 வாட்டி பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற செமன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 7 டேஸ் ஆகுது லைவில் இருக்குங்க உள்ளே. ஸோ அந்த லைவாக இருக்கும் போதும் வந்து ஒரு செகண்ட் லாக் பண்ணும் போதும் வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக இருக்க ஆல்ரெடி இருக்க எக்ஸ் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங்ஸாக வெளியே வருது. ஸோ இப்போ நியூ எக் வரது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வருங்க. ஸோ அந்த டைமில் எத்தனை செமன் லைவாக இருக்கோ அது போய் ஃபியூஸ் ஆகுதோ இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க, சரிங்களா? ஸோ இது கேஷ் பேசிங்க. பப்பி பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பி ப்ளஸ் ஹேண்ட்லிங் சார்ஜ், ஹேண்ட்லிங் சார்ஜ் 1500. இதுவே ஸ்மால் ப்ரீட் இருந்தால் ஒரு ப்ரைஸ் வரும், லார்ஜ் ப்ரீடுனா ஒரு ப்ரைஸ் வரும், மீடியம் ப்ரீடு. இப்போ ஸ்மால் ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா பக், பீகல், டேஷோண்ட் அந்த மாதிரி வருங்க. மீடியம் ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா லேப், ஜெர்மன் ஷெஃபர்ட் அந்த மாதிரி வருங்க. லார்ஜ் ப்ரீடில் ராட் வீலர், கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்ட், ஸோ புல் மாஸ்டிஃப்ஸ் இந்த மாதிரி வருங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட்லிங் சார்ஜ் டிஃபர் ஆகுங்க. ஏன்னா கடிக்கும், கண்டிப்பாக மேட் பண்ணும்போது ஃபீமேல் அலோவ் பண்ணாதுங்க, நம்ம அது பிடிச்சி தான் பண்ணோம். அந்த டைமில் கடிச்சிச்சுன்னா ஹேண்ட்லெஸ்ஸாக, ஸோ ஃபீமேல் ஓனர் என்ன சொல்லுவீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தை பாருங்கள், வலி ஹேண்ட்லெஸ் தாங்க. ஸோ அதுக்காக இந்த ஹேண்ட்லிங் சார்ஜ்ன்றது ரெண்டு லாக்குக்கு சேர்த்து 1500 3000 வரைக்கும் வாங்குவாங்க சில இடத்துல. ஸோ இது பப்பி பேசிக், கேஷ் பேசிக். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கேசிஐ டாக்ஸில் போகும்போதும் மோர் ஓவர் வந்து கேஷ் பேசிக் மட்டும்தாங்க பண்ணுவாங்க. இந்த கேஷ் பேசிக் பண்ணும் போதோ ஃபெயிலியர் ஆச்சு, அந்த டைம் பப்பி ஏதோ ஒரு சூழ்நிலை ஹீட் அதிகமாக இருக்கலாம், ஸோ அவங்க வச்சுருக்க சூழ்நிலை கரெக்டாக இருக்காமல் இருக்கலாம், ஃபீமேலுக்கு வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போதோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து 1 டைம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க மீட்டிங்கு. ஹேண்ட்லிங் சார்ஜ்ன்றது கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஹேண்ட்லிங் சார்ஜ் மஸ்ட்டுங்க, ஏன்னா அது உட்காந்து பண்ணுற கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்லெஸ்க்கு தான் தெரியும். ஸோ அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. கேசிஐயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசிஸ் இருக்குங்க, பப்பி பேசிக், கேஷ் பேசிக், மோர் ஓவர் கேஷ் பேசிக் தாங்க. இம்போர்ட்டில் பண்ணும் போதோ அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ், மினிமம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வித் கேசிஐயில் மினிமம் 25,000 ஸ்டார்டிங்கு, ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க டாக் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இம்போர்ட் வெல்ப் இம்போர்ட் இந்தியன் சாம்பியன் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு மேலே இருக்குன்னா அது ஒரு ப்ரைஸுங்க, இல்லை பப்பினா ரெண்டு பப்பி எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த டாக்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு டாக்ஸ், அப்ரூவ்ட் ஃபீமேல் டாக்ஸு. ஸோ எல்லா செக்குமே பண்ணி வெட்டினரி டாக்டர்ஸ்னால, ஸோ இந்த டாக் ஹெல்த்தியாக இருக்குது ப்ரீட் பண்ண ஓகேனா மட்டும்தான் அவங்க மேட் பண்ணுவாங்க. இது வந்து வித்தவுட் கேசியில் வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரு டாக் ஈட்டுக்கு வந்து ஒரு பெட் பேரண்ட் வச்சுருக்காங்கன்னா மேட் பண்ணிடுவாங்க.
இந்த ரெண்டு பேசிஸில் தாங்க மோரோவர் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வேறு எதுனா டவுட்டு உங்களுக்கு இது புரியல இந்த வீடியோ எதை பற்றி பேசணுன்னு தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பற்றி நாங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களிடம் சைன் அவுட் பண்ணுறது விஷ்ணுகுமார். பாய், சில், பீஸ் அவுட் ப்ரோ, பாய்.